நாட்டின் எல்லை பாதுகாப்பை வலுப்படுத்த உலகத்தரம் வாய்ந்த தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் இன்று நடைபெற்ற எல்லை பாதுகாப்பு படையான பிஎஸ்எஃப்இன் 57வது நிறுவன தின விழாவில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்றார். எல்லை பாதுகாப்பு படையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட அவர் அங்கு பாதுகாப்பு படையினரின் வீர சாகசங்களையும் கண்டு ரசித்தார். समर्पण जीवन उनका नहीं युधिष्ठिर जो उससे डरते हैं वह उनका जो चरण रोग निर्भय होकर कर सकते हैं बिल्कुल सही मैं तो कहूँ हूँ कि खून केवे की लुघाइयाँ कोमल ही पुलिस बलों को प्रशिक्षित नहीं करता बल्कि मित्र राष्ट्रों के भी पुलिस बलों के श्वानों उनके हैंडलर्स को वाह वीरता तो श्वान में कूट कूट ने भरी है और रक्त री लहूरी नदियों बहा करीब तक पहुँच जाना कांस्टेबल जगदीश प्रसाद ऊंट करण के साथ और महिला सीमा प्रहरी किस तरह उनके साथ कदम से कदम मिलाकर ये इस काम को अंजाम देते हैं बहुत ही शानदार फानूस बनकी जी को मेरा नमस्कार பின்னர் விழாவில் பேசிய அமைச்சர் அமித்ஷா நாட்டின் எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பை பலப்படுத்த உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் வீரர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த தொழில்நுட்ப உதவிகள் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். எல்லை பாதுகாப்பு படையினரே நாட்டின் பாதுகாப்பில் முதல் பிரிவில் இருப்பதாகவும் எல்லை பாதுகாப்பை தேசிய பாதுகாப்பாக மத்திய அரசு கருதுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். எல்லையில் பாதுகாப்பையும் ஊடுருவல்களை தடுப்பதிலும் எல்லை பாதுகாப்பு படையினர் மிகச் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் நாட்டை பாதுகாக்கும் பணியில் உயிர் தியாகம் செய்த பாதுகாப்பு படை வீரர்களுக்கு தாம் வீரவணக்கம் செலுத்துவதாகவும் அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். சீமா சுரக்ஷா பல் கா ஜோ இத்தியாஸ் ஹை பஹுத் கௌரவபூர்ண இத்தியாஸ் 1965 கே யுத்த கே பாத் இத்கி ஸ்தாபனா கா நிர்ணய கியா ஔர் उसकी स्थापना के कुछ ही समय के अंदर धीरे 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 सीमा सुरक्षा बल ने अपने आप को व्यवस्थित करा और आज दुनिया का सबसे बड़ा सीमाओं की रक्षा करने वाला बल हमारा सीमा सुरक्षा बल है इसको हमें बहुत गर्व है